சோதனையிலும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதற்கான நல்ல உதாரணத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். மனிதர்களை கடித்து ருசித்து சாப்பிடும் நர மாமிச பட்சிகளை குறித்து எப்பொழுதாவது கேள்விப்பட்டதுண்டா? ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு பகுதியிலுள்ள நியூ ஹைப்ரிட்டஸ் தீவிலே நர மாமிச பட்சிகளாய் மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நாகரீகம் என்றால் என்ன என்பதே தெரியாதவர்கள். 1858 தனது இளம் மனைவி மேரி ஆனுடன் அந்த தீவை நோக்கி பயணம் செய்தார் ஜான் ஜி பேட்டன். அந்த தீவிலே வாழ்ந்த நர மாமிச பட்சிகளின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் தனது ஊழியத்தை தொடர்ந்தார் மிஷனரி. ஊழியம் ஆரம்பித்த ஒரே ஆண்டில் தனது அன்பு மனைவியை விஷ காய்ச்சலினால் இழந்து தவித்தார். அவருடைய 3 வாரமான பிஞ்சு குழந்தையும் இறந்து போனது. தன் கையாலேயே மனைவி மற்றும் குழந்தையை குழி தோண்டி புதைக்கும் கொடூரத்திற்கு உள்ளானார் மிஷனரி ஜான் ஜி பேட்டன். சோதனைகளும் வேதனைகளும் ஒன்று சேர்ந்து பேட்டனை நிலைக்குலைய செய்தது. என்ன வந்தாலும் துணிந்து நிற்பதும் அழைப்பில் நிலைத்து நிற்பதுமே மிஷனரி பணியின் தத்துவம் என்பதால் பேட்டன் எதை கண்டும் சோர்ந்து போகவில்லை. இப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு முறை அத்தீவிலே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அச்சமயத்திலே பேட்டன் கிணறு வெட்டி அந்த மனிதர்களுக்கு உதவினார். பூமியிலிருந்து தண்ணீர் வருவதை கண்ட மக்கள் பூமியின் அடியிலிருந்து மழை பெய்கிறது என்றனர். அறியாமையில் வாழ்ந்த அத்தீவு மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். 1899 அனிவா மொழியில் புதிய ஏற்பாட்டையும் மொழிபெயர்த்து வெளியிட்டார். ஆதரவற்றோர் இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள், வேதாகம பயிற்சி மையம் ஆகியவற்றை அம்மக்களுக்காக ஏற்படுத்தி 1907 அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அன்பரே, ஜான் ஜி பேட்டனை போல உங்களால் செயல்பட முடியுமா? அவர் தனது வாழ்நாளில் சொன்னார், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஐக்கியமும் எனக்கு கிடைத்திராவிட்டால் நான் எப்பொழுதோ பைத்தியக்காரனாயிருப்பேன் என்று. நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, ஜான் ஜி பேட்டனை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வைராக்கியமாய் உமக்காக நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.